நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் மசோதாக்கள் மூன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை பாரிமுனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது இந்த வேளாண் சீரழிக்கும் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த வேளாண் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை பாரிமுனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாமரை செல்வன் இணைந்திருக்கிறார். கேட்கலாம் விவரங்களை. தாமரை செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது நேற்று மாநிலங்களவையில் வேளாண் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதாவது விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மசோதா மற்றும் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் வந்து மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்கள் வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிடும் எனவும், பன்னாட்டு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மசோதா அமையும் எனவும் தெரிவித்து, திமுக சிபிஎம் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பல்வேறு தரப்பினரும் இதுக்கு எதிர்த்து வந்த நிலையில் இன்று சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சட்ட மசோதா திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர்.